ஜெயரவி வெளியே அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணாங்கன்னா ஒரே டார்ச்சர். அவர் எந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு, எந்த ரூம்ல தங்கியிருக்காரு, ஹீரோயின் எங்க தங்கியிருக்காங்க, இவர் ஹீரோயினோட பேசுறாரா, இப்படி இப்படிலாம் சந்தேகப்பட்டு இவர் புத்திசாலித்தனா, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அத்தைன்னு சொல்லியிருந்தாருன்னா மரியாதை, எனக்கு 20 கோடி ரூபா வேணும்னு கேட்டார். உடனே அந்த அம்மா கிண்டல் பண்ணி ஹாஹான்னு சிரிச்சு, ஆர்த்தி வந்து பப்புக்கு போறது, வெளிநாடுகளை சுற்றுலா போறது, நடிகள் ஒரு தோழியோட போறது, அங்க போய் தண்ணி அடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜெயரவிக்கு பிடிக்கல. ஏன் இப்படி ஊர் சுத்துறேன்னு கேட்டா, அது ஏன் இஷ்டம் போயா அப்படி. எடிட்டர் மோகன் வந்து சோத்துக்கே வழி இல்லாம திருமங்கலத்துல இஸ்லாமியராக பிறந்து அனாதையா, ஆர்த்திங்கிறது சென்னையில கோடீஸ்வர பெண்மணி கல்பனாவுடைய பேத்தி, ரெண்டு பசங்களும் அம்மா அப்பா மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, அதுல மூத்த பையன் ஜெயரவிக்கு ரொம்ப பாசம் உள்ளது, அதனால குழந்தைகளுக்காகவாவது என்னை வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் தகவல்களை சொல்வதே. ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து என்ன காரணங்கள்? நடிகர் ஜெயம் ரவி எடிட்டர் மோகனுடைய ரெண்டு மகன்ல ஒருத்தர், மூத்தவர் ஜெயம் ராஜா, ரெண்டாவது ஜெயம் ரவி. எடிட்டர் மோகன் வந்து சோத்துக்கே வழி இல்லாம திருமங்கலத்துல இஸ்லாமியராக பிறந்து அனாதையாக சென்னைக்கு வந்தவர். சென்னைக்கு வந்தவர் 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள பிரபல நடிகர் கே.ஏ. தங்கவேலு பங்களா வாசல் முன்னால போய் படுத்துச்சார். காலையில வாக்கிங் போகும்போது எந்திரிச்ச கே.ஏ. தங்கவேலு, தம்பி யார்பா நீ அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர சொல்றாரு. அப்பா அம்மா இல்லைங்க, திருமங்கலத்துலேருந்து வந்துட்டேன், தங்குறதுக்கு இடம் இல்லை, சோத்துக்கும் வழி இல்லை, நான் என்ன செய்வேன், சரி வா, எனக்கு பசங்க கிடையாது, என் பையனாக இரு, எடுபடி வேலையை செய், உனக்கு சினிமாவில், அப்புறம் 2 நாள் கழிச்சு உனக்கு சினிமாவில் என்னப்பா பிடிக்கும் இருக்காரு, ஏதாவது ஒரு வேலையை சேர்த்து விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு நானும் ஒரு தொழில் வேணும்லான்னு உடனே சரி எடிட்டிங் சேர்த்து விட்டுருக்காரு. எப்பவுமே சோத்துக்கு வழி இல்லாம பட்னி கிடந்தவங்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். அந்த அடிப்படையில எடிட்டிங்ல ஒரு பெரிய சூர் ரைட்டர். எடிட்டிங்கிறது ரொம்பவே தெரியாது, அதாவது டைரக்டர் இஷ்டத்துக்கு எழுதி படம் இருப்பாரு, அத கேமராமேன் இஷ்டத்துக்கு படமாக்கி கொடுப்பாரு, ஆனா அதை உட்கார்ந்து வெட்டி ஒட்டி சரியா விறுவிறுப்பா போர் அடிக்காம கொண்டு போறது எடிட்டர் தான். இது ரொம்ப பேரு தெரியாது. எடிட்டிங் சென்ஸ் உள்ளவர் புரட்சியில் எழுந்தார், அதனாலதான் அவர் வந்து படங்கள் சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்குள்ள உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாருக்கும் எடிட்டிங் சென்ஸ் உண்டு. இந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது இந்த சீன் நல்லா தூக்கிடுங்க, இந்த சீன் நல்லா தூக்கிடுங்க, தேவைப்பட்டா புதுசு எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தங்களுடைய ரசிகர்களை பற்றி சம்மந்தப்பட்ட கதாநாயகர்களும் தெரியும், அதனால எடிட்டிங் வேலை சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, தெலுங்கு படங்களை தமிழில் வாங்கி தமிழில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணார். பல படங்கள் வெற்றியை கொடுத்தது, ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சார். அப்போ நம்ம பசங்களும் சரி சினிமாவில் இறக்கிடுவோம்னு மூத்தவர் ராஜாவை இயக்குனர் ஆக்கினார், இளையவர் ரவிய கதாநாயகன் ஆக்கினார். தெலுங்குல சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தை, தமிழ்ல ஜெயம், ஏன்னா சென்டிமெண்ட், ஜெயம்னா வெற்றி. அந்த சமயத்துல முதல்வராக ஜெயலலிதா இருந்தார், படம் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 படங்களை டப்பிங் படங்கள்லயே நடிச்சாரு ஜெயம் ரவி, அதுமாதிரி டப்பிங் படங்களே இயக்குனாரு ஜெயம் ராஜா. அதுக்கப்புறம் தனி ஒருவன் என்ற ஒரு படம் வந்துச்சு, அண்ணன், அது டைரக்ட் படம், அதாவது ஜெயமராஜா கதை திரைக்கு தேவசனம் எழுதிய அரசியல் சார்புள்ள படம், அட்டகாசமான வசூல், தனி ஒருவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துக்கு போல வசூல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயரவி நடிகராகிட்டார். ஜெயரவி கல்லூரி தோழி தான் ஆர்த்தி, அதாவது ரெண்டு பேரும் சினிமா சம்பந்தப்பட்டவங்கனால நண்பர்களாகி காதலித்தார்கள், திருமணம் செய்வதுன்னு முடிவெடுத்தாங்க. இப்போ ஆர்த்தி யாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர்த்திங்கிறது
சென்னையில கோடீஸ்வர பெண்மணி கல்பனாவுடைய பேத்தி. கல்பனா ஹவுஸ் ஒன்று இருக்கு, கல்பனா ஹவுஸுடைய ஓனர் தான் கல்பனா. இந்த கல்பனா யாருன்னா ஜெயசாம்ராஜ உடையாரின் சென்னை மனைவி. அவர் ஜெயசாம்ராஜ உடையார் கவர்னர் பதவி முடிஞ்சவொடனே மைசூருக்கு போயிட்டாரு. அந்த பங்களாவை கல்பனாவை கொடுத்துட்டாரு. கல்பனாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன ஆனா இருக்கிறான்னு தெரியல. ஒரே ஒரு பையன் விஜயகுமார், பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருப்பான். அப்போ நம்ம சினிமா தயாரிப்புலருந்து தான் உடனே இந்த இவனாவது பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் கிடைச்சா உடனே சினிமா கடனாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயகுமார் சினிமாவில் நடித்தார். அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தவர் தான் சுஜாதா விஜயகுமார். சுஜாதாவுடைய அம்மாவும் சித்தியும் நடிகைகள் தான். அதனால சுஜாதா வந்து நடித்தாங்க. சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கும் முதல் படத்துல லவ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது சினிமா ஜோடி ஆனாங்க, வாழ்க்கையிலையும் ஜோடி ஆகிட்டாங்க. விஜயகுமாருக்கும் சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கும் பிறந்தவர் தான் ஆர்த்தி. ஆர்த்தி ஏற்கனவே கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு, நிறைய தோழிகள் உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜயரவி. அப்போ சுஜாதா விஜயகுமார் வந்து ஏற்கனவே டிவி சீரியல் எடுத்தவர், டிவி டெலிஃபிலிம் எடுத்தவர். அதனால சினிமா பற்றிய விஷயங்கள் எல்லாரும் ஒரு அத்துப்படி. சரி, மகன் மருமகன் ஜெயரவி தொடர்ந்து படங்கள் ஃபிளாப் ஆன உடனே ஜெயரவியை வச்சு மாமனார் மாமியார் சுஜாதா விஜயகுமார் படம் எடுக்க ஆரம்பிச்சார். இதுல விஜயகுமார்ங்கிறவர் வேற தொழிலும் பண்ணி கொண்டிருந்ததன் காரணமாக அவரை சினிமாவில் என்ட்ரி கொடுக்க மாட்டார், சினிமாவில் எதுவும் தள்ளிட மாட்டார். சினிமாவில் எல்லாமே சுஜாதா விஜயகுமார் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் மூணு படம் ஜெயரவி படம் சரியா போகலை. இருந்தாலும் விடாமுயற்சியாக தொடர்ந்து நாலாவது படம் எடுத்தார் சைரன். அது கொஞ்சம் ப்ளஸ் ஜெயரவிக்கு ஒரு சரசரசரன்னு சரிஞ்சு இருந்த மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிச்சு சரண் சைரன். அந்த படத்தை சுஜாதா விஜயகுமார் தான் எடுத்தாங்க. அடுத்த படம் வந்து பாண்டிராஜ் கதை திரைக்கதை வசனம். இதில் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பாண்டிராஜ் சொன்ன கதை பிடிச்சிருந்து 52 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாங்க. அப்போ எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டால் இவர் புத்திசாலித்தனமா, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்னா அத்தைன்னு சொல்லியிருந்தாருன்னா மரியாதை, எனக்கு 20 கோடி ரூபா வேணும்னு கேட்டார். உடனே அந்த அம்மா கிண்டல் பண்ணி ஹாஹான்னு சிரிச்சிருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை உங்களுக்கு மார்க்கெட்டே கிடையாது, இந்த சைரன் படம் தான் ஏதோ கொஞ்சம் ஓடி இருக்கு, அதுக்குள்ளே 20 கோடி ரூபா சம்பளம் கேட்டால் எப்படி அப்படின்னு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் கோவப்பட்டார். யாரே ஜெயரவி. இதுக்கடையில பாண்டியராஜும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு நேராக விஜய் சேது வீட்டு போய் கதை சொல்லி படத்தை ஆரம்பிச்சிட்டார். இதனால ஜெயரவிக்கும் மாமியாருக்கு பிடிக்காமல் போச்சு. நம்ம அத்தை நம்மக்கு வந்த படத்தை கெடுத்துட்டாங்களேன்னு. ஆனா உண்மையிலே கெடுத்து ஜெயரவி. இதுக்கடையில ஜெயரவி வெளியே அவுட்டோர் ஷூட்டிங் போனாங்கன்னா ஒரே டார்ச்சர். அவர் எந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு, எந்த ரூமில் தங்கியிருக்காரு, ஹீரோயின் எங்க தங்கியிருக்காங்க, இவர் ஹீரோயினோட பேசுறாரா எப்படி, இப்படிலாம் சந்தேகப்பட்டு ஜெயரவியுடைய உதவியாளர்கள் மேக்கப் மேனு அசிஸ்டன்ட்டு டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுவே நேராக ஜெயரவிட்டு போட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேடம் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. என்னடா இது, நம்ம ஒய்ஃபு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பேர்லேயும் சந்தேகப்படுறாங்களேன்னு சொல்லி ஜெயரவிக்கு மனைவி பேரில் கொஞ்சம் காண்டு. அதை எப்படி வெளியே கட்ட முடியும், வீட்டு மாப்பிள்ளையில இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அது இல்லாமல் ஆர்த்தி வந்து பப்புக்கு போகிறது, வெளிநாடுகளில் சுற்றுலா போகிறது, நடிகைகளோட போகிறது, அப்புறம் தோழியர்களோட போகிறது, அங்கே போய் தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜெயரவிக்கு பிடிக்கல. ஏன் இப்படி ஊர் சுற்று அப்படின்னு கேட்டால் அது ஏன் இஷ்டம் போயா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே நான் டூர் போயிட்டுருக்கேன், அதை எப்படி நீ தடுக்கலாம், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே அதுதான் சொல்லியிருக்காங்க. யார், ஆர்த்தி. இது ஆர்த்தியுடைய பலவீனம், அது ஜெயரவிக்கு பிடிக்காமல் போச்சு. ஜெயரவி அதிகமாக சம்பளம் கெட்டது, மாமியாருக்கு பிடிக்கலை. மாமியார் பாண்டியராஜை துரத்தி விட்டது, ஜெயரவிக்கு பிடிக்கல. இப்படி மாமியார், மருமகன், பொண்டாட்டி மூணு பேரு மேலதான்
இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை ஒவ்வொரு தடையும் சின்ன சின்னதா வெடிச்சு வெடிச்சு பெருசாயிடுச்சு. நிலைமை பெருசான உடனே சரி நாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு உடனே முதல்ல நடவடிக்கை எடுத்தது ஆர்த்தி தான். தன்னுடைய வலைதளத்தில் இருந்த தன்னுடைய கணவன் ஜெயரவி படம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எரேஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஜெயரவியின் 20வது ஆண்டு சினிமாங்கிற பற்றி ஒரு ஆல்பம் தயாரிச்சிருந்தாங்க, அந்த ஆல்பத்தையும் எரேஸ் பண்ணி விட்டாங்க. இது என்னன்னா ஜெயரவியோட வாழ ஆர்த்திக்கு பிடிக்கல, ஆர்த்தி விவாகரத்து பண்ண போறாருங்கிற செய்திய எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல எண்ணெயை ஊத்து மாதிரி ஆகிப்போச்சு. ஆக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பிரிய போறது உறுதி செய்யப்பட்டதை ஆர்த்தியுடைய நடவடிக்கைகளை தெரிவிக்கின்றன. ஆனா இன்னும் கோர்ட்டுக்கு நோட்டீஸ் போகல, விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்கல, பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு பசங்க பெரிய பசங்க இருக்காங்க, ரெண்டு பசங்களும் அம்மா அப்பா மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, அதில் மூத்த பையன் ஜெயரவிக்கு ரொம்ப பாசம் உள்ளவர். அதனால குழந்தைகளுக்காகவாவது மகன்களுக்காகவாவது ஆர்த்தியும் ஜெயரவியும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் பேப்பர் வெட் சேனலுடைய நோக்கம். விவாகரத்து சமாச்சாரத்துக்கு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைத்து பழசெல்லாம் ஓரம் கட்டிட்டு அல்லது எரேஸ் பண்ணிட்டு மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஜெயரவியுடன் ஆர்த்தி ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் பேப்பர் வெட் சேனலுடைய விருப்பம். யதார்த்தமான தகவல்களுக்கு பேப்பர் வெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.